ஹலோ viewers, வெல்கம் back to my channel இப்போ என்ன பார்க்க போகிறோம்ண்ணா ஆடி மாசம் பிறந்தாச்சு அம்பாளுக்கு நேவித்தியம் பண்ண ஹாஃப் tablespoon ஸ்பூன் பாசிப்பருப்பை பச்சை வாசனை போக கொஞ்ச வறுத்துக்கலாம் பாசிப்பருப்பு கொஞ்சம் கலர் மாறியாச்சு பச்சை வாசனை போயாச்சு இதில் சின்ன டம்ளர் தான் எடுத்திருக்கேன் முக்கால் டம்ளரில் ரவை சேர்த்துக்கலாம் ஏன்னா இது நிறைய கணிசம் இருக்கும் இதை கொஞ்சம் பச்சை வாசனை போக வறுத்துக்கலாம் இன்றைக்கி ஏகாதேசி அதனால் ரவை வச்சு பால் பாயசம் லைட்டாக வறுத்தா போகிறோம் வருந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டு வாட்டி களைஞ்சிட்டு குக்கரில் வைக்கலாம் களைஞ்சாச்சு இதில் ஒரு பங்கு பால் விடுறேன் ரெண்டு பங்கு தண்ணி விட்டுக்கலாம் மொத்தம் மூணு பங்கு இதை குக்கரில் வச்சு மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய் பால் மூணாம் பால் வச்சுருக்கேன் இதில் ரெண்டரை பங்கு வெல்லம் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க கரையை விட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் வெள்ளத்தை வடிகட்டி எடுத்ததை திரும்ப விட்டு கொதிக்க விடலாம் குக்கர் மூணு விசில் விட்டு சத்தம் அடங்கியாச்சு திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இந்த கோதுமை ரவையை பாகில் சேர்த்துக்கலாம் வெள்ளம் பச்சை வாசனை போக கொஞ்சம் கொதிக்க விடலாம் ஆடி மாதம் வந்தாலே பண்டிகை தான் ஆடி அழைச்சிட்டு வர்றது பண்டிகை எல்லாம்னு சொல்லுவாள் ஆடி செவ்வாய் அந்த ஆடி செவ்வாயில் மஞ்சள் பொங்கல் பண்ணி நைவேத்தியம் பண்ணுவோம் நம்ம சேனலில் அதையும் போட்டிருக்கேன் அதோடய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஆடி வெள்ளிக்கு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நைவேத்தியம் பண்ணுவாள் சக்கரை பொங்கல் பால் பாயசம் இந்த மாதிரி பாயசம் அதாவது மொதல் வாரம் குழக்கட்டை ரெண்டாவது வாரத்தில் ஒரு சக்கரை பொங்கல் மூணாவது வாரத்தில் புட்டு அந்த மாதிரி வரிசையாக நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அரிசி புட்டு நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கேன் அதோட லிங்க்கும் கொடுக்குறேன் சில குடும்பத்துலலாம் ஆடி இல்லை மாவிளக்கு போடுறது வழக்கம் அதுவும் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன் வெல்லம் பச்சை வாசனை போக கொதிச்சாச்சு ஒரு சின்ன தேங்காயை மூணு பால் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரெண்டாவது பால் இப்போ சேர்த்துடலாம் இதை ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் அதுக்குள்ளே இதுக்கு தேங்காய் வறுத்து போடுறதுக்கு பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காயை பல்லுப்பெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இதை கோல்டன் கலரில் வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் ரெண்டாவது பால் விட்டு கொதிச்சாச்சு இதில் கால் டீஸ்பூன் சுக்குப்பொடி கால் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ திக்காக உள்ள முதல் பால் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த தேங்காய் பால் சேர்த்து கடலை பருப்பு பிரதமன் சக்க பிரதமன் எல்லாம் போட்டிருக்கேன் தேங்காயும் அரிசியும் அரைச்சி வேற ஒரு பாயசம் போட்டிருக்கேன் முதல் பால் சேர்த்து கொதிக்க விட வேண்டாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆற ஆற இது இறுகிக்கும் பால் பாயசம் ரெடி இந்த தேங்காயும் பொன் வருவெல்லாம் வறுந்தாச்சு இதை எடுத்து இந்த பாயசத்தில் சேர்த்துடலாம் கம்ம கமன் மணக்கிற பால் பாயசம் ரெடி சுக்கு ஏலக்காயும் அண்ணா மணக்கிறது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஆடி ஸ்பெஷல் தேங்காய்பால் பாயசம் ரெடி ஆயாச்சு அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறதுக்கு இந்த ஆடி மாதத்தில் மாதிரி விதமாக பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब सब्सक्राई थैंक यू फॉर वाचिंग